ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எவர் கிரீன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா கிட்ஸ்க்குமே ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ பைட்ஸ். இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி. யூஸ்வலாக நம்ம கடைகளில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே செஞ்சால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம 10-15 மினிட்ஸில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். சோளமாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சோளமாவு எடுத்திருக்கேன். இப்போது சோளமாவில் 1 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லேசாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோளமாவு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிக்ஸை இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. மோஸ்ட்டாக கடையில் வாங்குகிற பொட்டேட்டோ பைட்ஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் இந்த ஷேப்லேயே செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி எடுத்துருக்கிறத சோளமாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 ட்ரிப் பண்ணணும். அப்போ தான் அவுட் சைடு லேயர் வந்து நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க பொட்டேட்டோ மிக்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமான சூடுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லேசாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்பப்போ இந்த மாதிரி நடுவில் திருப்பி போடலைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கரிஞ்சிரும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அதே சமயம் நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் உடையாமல் பார்த்துக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகி வரும். நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ்லாம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் வச்சு மாற்றிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுமா, உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.